புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கிராமம் எட்டியத்தளி. இங்கு தொண்டை மண்டலத்தை ஆண்ட காளிங்கராய மன்னரால் கட்டப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த சிவன் கோவில் உள்ளது. இத்திருக்கோவிலில் வீற்றிருக்கும் இறைவனின் திருநாமம் ஸ்ரீ அகத்தீஸ்வரர், இறைவி அகிலாண்டேஸ்வரி. ஒரு சமயம் அகத்திய முனிவர் ராமேஸ்வரம் செல்வதற்காக இந்த வழியாக சென்று கொண்டிருந்த போது இத்தலத்தை அடைந்தார். மாலை நேரமாகிவிட்டதால் நித்திய கர்மானுஷ்டங்களை முடிக்க எண்ணினார். அப்போது இந்த இடத்தில் ஒரு குளமும் சுயம்பு லிங்கம் ஒன்றும் இருப்பதை கண்டார். அந்த குளத்தில் குளித்து பூக்களால் சுயம்பு லிங்கத்தை அர்ச்சித்து பூஜைகளை முடித்து இரவு அங்கேயே தங்கிவிட்டார். அச்சமயம் அஷ்டமத்து சனியினால் பீடிக்கப்பட்டிருந்த தொண்டை மண்டல மன்னன் காளிங்கராயன் சனி தோஷம் நீங்குவதற்காக ராமேஸ்வரம் சென்று அங்குள்ள தீர்த்தங்களில் நீராடவும், பின்னர் ஜோதிடர் சொன்னபடி திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபடவும் இப்பகுதிக்கு தம் பரிவாரங்கள் சூழ வந்தடைந்தார். எதிர்பாராத விதமாக மன்னனும் மாமுனியும் சந்தித்து மகிழ்ந்தனர். மன்னன் வருகை விவரம் அறிந்த மாமுனிவர் அஷ்டமத்து சனிக்கு பரிகாரமாக தான் பூஜித்த சுயம்பு லிங்கத்தை மூலஸ்தானமாக வைத்து இந்த இறைவனுக்கு அகத்தீஸ்வரர் என்றும் அம்பிகைக்கு அகிலாண்டேஸ்வரி என்றும் பெயர் சூட்டினார். அதன்பின் இங்கு சிவாலயம் அமைக்கும்படியாகச் சொன்னார். இவ்வாலயத்தில் சனி பகவான் சிறப்பான சக்தியுடன் இருக்க நவகிரக சந்நிதிகள் அமைத்து அதில் கருவறையில் உள்ள இறைவனின் திருப்பார்வை ஈசான்யத்தை சற்றே பார்க்கும்படியாக அமைத்துள்ளது சிறப்பாகும். அதனால் இத்தலத்து சனி பகவான் மிகவும் சிறப்பு வாய்ந்தவராக கருதப்படுகின்றார். மற்ற ஆலயங்களில் சனி பகவானுக்கு இடதுபுறம் ராகு பகவானும் வலதுபுறம் கேது பகவானும் அமைந்திருப்பர். ஆனால் இங்கு வலப்பக்கத்தில் ராகு பகவானும் இடப்பக்கத்தில் கேது பகவானும் அமைந்து அருள்கின்றனர். மேலும் ராகு பகவானின் பார்வை சனி பகவான் மீது படுவது சிறப்பாகும். மற்றும் ஒரு சிறப்பாக இங்கு 2 அம்மன் சந்நிதிகள் அமைந்துள்ளன. ஜாதகத்தில் களத்திர தோஷம் உடையவர்கள் இங்கு வந்து சுவாமியையும் 2 அம்மன்களையும் வணங்கினால் களத்திர தோஷம் விலகும். களத்திர தோஷம் என்றால் என்ன? களத்திரம் என்றாலே தங்கள் துணையை குறிக்கும், அதாவது மனைவியையோ அல்லது கணவனையோ குறிப்பதாகும். ஜாதகத்தில் பார்த்தோமேயானால் 7வது பாவத்தைத்தான் கணவன் அல்லது மனைவியை குறிப்பிடுகிறது ஜோதிடம். அந்த இடத்திற்கு பெயர்தான் களத்திரஸ்தானம் என்கின்றனர். பொதுவாக களத்திரஸ்தானத்தில் தீய கிரகங்கள் நிற்கக்கூடாது. சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இந்த 5ம் நின்றால் களத்திர தோஷம் என்கின்றனர். மேலும் களத்திரஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இணைந்து இருந்தாலும் மற்றும் சுக்கிரன் ராகு இணைந்திருந்தாலும் அல்லது களத்திரஸ்தானத்தில் 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாலோ அல்லது ஜாதகத்தில் நீச சுக்கிரன் அல்லது அந்த இடத்தில் கிரகங்கள் வலிமை இழந்து இருப்பதும் களத்திர தோஷத்தை உண்டாக்கும் என்கிறது சாஸ்திரம். அம்மனின் பார்வை எப்போதும் நவகிரகங்களின் மீது விழுவதால் நவகிரகங்கள் மேலும் ஆற்றலுடன் விளங்குவதாக ஐதீகம். அகத்திய முனிவர் சொல்லிய வண்ணமே மன்னன் காளிங்கராயனும் ஆலயத்தை உருவாக்கி குடமுழுக்குச் செய்து சிறப்பித்தான்.